ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபன் பிளாக் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு விஐபி கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பார்க்க போகிறோம். அந்த விஐபி யாருன்னு தெரியுமா? மீனு மேடத்து கூட தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி வேறு செய்ய போகிறோம். அந்த மீனு மேடத்தை பார்க்கணுமா? நீங்கள் அவங்க வந்து வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து நல்லா கவுனெல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள காட்டுறேன் பாருங்கள். இவங்க தான் அந்த மீனு மேடம். இந்த ஜிண்டி போட்டுருக்காங்களே இந்த மேடம் தான் மீனு மேடம். பாப்பா, உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்ன சொல்லுங்கள். ரொம்ப யோசிக்காதீங்க, ஈஸியாக சிம்பிளாக சொல்லுங்கள், அப்போ தான் செஞ்சு தர முடியும். ரகசியமாக சொல்கிறாங்களாம். என்னன்னு சொல்லுங்க, என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? ஆமாம், நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யணும் பார்க்கலாம். என்ன ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் நம்ம? இந்த பப்பாயில தான் பண்ண போகிறோமா? அதை நீங்கள் இப்படி இப்படி உருட்டுனீங்களா அதில் ஒரு மாதிரி ஆயிடும்ல பப்பாயா? ஓகே, ஒரு வழியாக பாப்பா கிட்டேருந்து பப்பாயாவை எடுத்து நம்ம தோல் சீவி ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவும் போதே வந்து பப்பாயாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நீ அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அது சாப்பிட்றதுக்காக நான் சீவி முடிச்சுட்டு பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். லாக்டவுன் இருக்கிறதால குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயுமே போகல. இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு பாப்பா ரொம்ப நாள் ஆச்சு, பயங்கர குசியில் விளையாடிட்டு இருந்தா. பப்பாயை கட் பண்ணி முடித்ததுமே வந்து ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற பப்பாயை வச்சு நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணினேன். அந்த பப்பாயை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருந்தது. பாப்பா கிட்ட பப்பாயை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லும்போது முதல் வேண்டான்னு சொன்னான். எதுக்குன்னா வந்து பப்பாயை சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் செய்ய விட்டுருவாங்க போல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பீஸ் எடுக்கும்போது அப்படி உருன்னு பார்த்துட்டே இருந்தா பாருங்க. ஐயோ, பப்பாயெல்லாம் தீரதே, எங்கே ஐஸ்கிரீம் பண்ண மாட்டாளோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா. இப்போ ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த பாலோடு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக குவிக்காக திக்கான க்ரீமி மில்க் கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீமுக்காக பாலை ரெடி பண்ணிக்கலாம். பால் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சாப்பிட்ட போக மீதி இருக்கல பப்பாளி பழம், அதை நம்ம இது கூட சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லாவே நல்லா கட்டி ஆயிடுச்சு பால் வந்து. இது கூட இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் சுகர் தான் போட்டேன். எனக்கு வந்து பப்பாயை வந்து ரொம்ப வந்து இனிப்பாக இருந்தது, நல்ல பழமாக இருந்ததுனால வந்து ரொம்ப சக்கரை எனக்கு தேவைப்படலை. அதனால் எனக்கு நான் வந்து 4 ஸ்பூன் சுகர் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அவங்கவுங்க டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து போதும், நல்ல க்ரீம் மாதிரி இருக்கிற பால் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த பால் கூட பப்பாயை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு பால் மாற்றிட்டு பப்பாயை பழத்தை வந்து ஒரு 5-6 பீஸ் மட்டும் தான் சேர்த்தேன். 1/2 லிட்டர் பாலுக்கு அந்த அளவே வந்து போதுமானதாக இருந்தது. சேர்த்து நல்லா மிக்சியில் கூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கலவையை வந்து ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நான் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் மீனு பாப்பா கூட ஐஸ்கிரீம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நிறையா வந்து விளையாடலாம், விளையாண்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குள்ளே அவள் வந்து தூங்கிட்டா. இப்போ வந்து நான் ஒரு 9 மணிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஐஸ்கிரீம். இப்போ வந்து 1:00. பாப்பாக்காக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நல்லபடியாக முடிக்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ்கிரீமை வந்து எடுத்து ஒரு மறுபடியும் மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணால் நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நைட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து குட்டீஸ் அடிக்கடி திறக்க மாட்டாங்க, அதனால நைட் ஹவர்ஸில் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் கண்டெய்னராக வச்சிட்றேன். ஒரு கையில் கேமரா எடுக்கிறதுனால வைக்க முடியல, அதனால் கீழே வச்சுட்டு இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாப்பா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். எப்படி அவள் 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பா. இப்போ அவள் எந்திரிச்சாச்சு, ஐஸ்கிரீம் பார்க்கலாம். நல்லா டப்பா வந்து ஒட்டிக்கிச்சு ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் வந்து வெளியில் வச்சு கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஒரு பவுலில் போட்டு பாப்பாட்ட கொடுத்தேன். இப்போ ஐஸ்கிரீம் டேஸ்ட் இருக்கு எப்படி நான் அவட்ட கேட்கலாம். எங்க மம்மிக்கு
பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லுங்க. அப்படியே நானும் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.